பயிற்சி 1.1ல் மூணாவது நாலாவது அஞ்சாவது சம் மூணு சம்மு நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தேர்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க, ஏங்கிற கணம் கொடுத்துருக்காங்க, பி கியூ ஆர் எஸ். அடுத்தது பிங்கிற கணம் கொடுத்துருக்காங்க, எம் என் கியூ எஸ் டி. அடுத்து சிங்கிற கணம் கொடுத்துருக்காங்க, எம் என் பி கியூ எஸ். ஸோ என்ன கேட்டிருக்காங்க எனில், கணங்களின் சேர்ப்புக்கான சேர்ப்பு பண்புகளை சரிபார்க்க. ஸோ சேர்ப்பு பண்பில் சேர்ப்புக்கானது என்னது, ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி. ஏன்னா எல்லாமே என்னது நமக்கு சேர்ப்பாக இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே நமக்கு என்னது சேர்ப்பு தான் இருக்குது. இன்னொன்று என்னது, இது என்னது சேர்ப்பு பண்பு. ஸோ அதுதான் எனக்கு உங்கள் கணக்கில் என்ன கேட்டிருந்தாங்க, சேர்ப்பு பண்புக்கான அதாவது சேர்ப்புக்கான சேர்ப்பு பண்புகளை சரிபார்க்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுத போகிறோம், அதாவது பி சேர்ப்பு சி. ஸோ பிலேயும் சிலேயும் இருக்கிறது என்னது சேர்த்து எழுதணும், எம் என் பியில் என்ன இருக்குது கியூ எஸ் டி. ஸோ சிலேயும் பாருங்கள் எம் என் இருக்குது, ஏற்கனவே நம்ம எம் என் எழுதிட்டோம். ஸோ பி வந்து நம்ம என்ன செய்யலை எழுதலை, கியூ வந்து ஏற்கனவே எழுதியாச்சு, அடுத்து எஸ் எழுதியாச்சு. ஸோ இதுதான் என்னது பி சேர்ப்பு சி. அடுத்து என்னது ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி. இப்போ இந்த பி சேர்ப்பு சியோட நம்ம என்ன செய்ய போகிறோம், ஏங்கிற கணத்தில் இருக்க உறுப்புகளையும் சேர்த்து எழுத போகிறோம், பி கியூ ஆர் எஸ் என்ன வரும். ஃபஸ்ட்டு பி சேர்ப்பு சியில் இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம், எம்என் கியூ எஸ் டிபி. அடுத்து ஏங்கிற கணத்தில் நம்ம ஏற்கனவே பிங்கிறது பாருங்க ஏற்கனவே எழுதியாச்சு, அடுத்து கியூங்கிறது எழுதியாச்சு, அடுத்து ஆர் ஆருங்கிற உறுப்பு என்னது நமக்கு இந்த இடத்துல இல்லை. ஸோ ஆர் அடுத்து எஸ்ங்கிற உறுப்பு எழுதியாச்சு, அவ்வளோதான். இது என்னது ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி, இதுதான் வந்து ஃபஸ்ட் ஒன். அடுத்து பாருங்க ரைட் ஹேண்ட் சைடு, இப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்னது நமக்கு இருக்குது ஏ சேர்ப்பு பி. அப்போ ஏலேயும் பியில் இருக்குது என்னது சேர்த்து எழுதணும். ஃபஸ்ட்டு ஏங்கிற கணத்தில் இருக்க உறுப்பு எழுதிக்கலாம், பி கியூ ஆர் எஸ். அடுத்து பிங்கிற கணத்தில் என்ன இருக்குது, எம் என் கியூ ஏற்கனவே எழுதிட்டோம், எஸ் எழுதிட்டோம், அடுத்து என்னது டி. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி. ஸோ ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு, ஸோ ஏ சேர்ப்பு பி வந்து இதுதான். இதோட நம்ம என்ன செய்கிறோம், சேர்ப்பு சிங்கிற கணத்தில் இருக்க உறுப்புகள், எம் என் பி கியூ எஸ். ஸோ ஏ சேர்ப்பு பியில் என்ன இருக்குது, பி கியூ ஆர் எஸ் எம் என் டி, பி கியூ ஆர் ஆர் எஸ் எம் என் டி. அடுத்து சியில் பாருங்கள் நம்ம ஏற்கனவே எம் என் எழுதியிருக்கோம், ஏற்கனவே எம் என் எழுதியாச்சு, அடுத்து பி கியூ எழுதியாச்சு, எஸ் எழுதியாச்சு. ஸோ எல்லா உறுப்புகளும் நம்ம என்ன செஞ்சாச்சு எழுதியாச்சு. இதுதான் நமக்கு என்னது செகண்ட் ஒன். இப்போ இது எல்லாமே நம்ம அதில் ஃபஸ்ட் ஒன்ல கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். இங்கே என்ன இருக்குது, பி கியூ எஸ் ஆர். ஸோ இங்கேயும் பாருங்கள் நமக்கு இந்த இருக்கா பி கியூ எஸ் ஆர் இருக்குது. ஸோ நாலு இதுவும் சரியாக இருக்குது. அடுத்து என்ன இருக்குது, எம்என்டி. ஸோ அடுத்து என்ன இருக்கு இந்த இருப்பாங்க, அஞ்சாவது எம்என்டி. ஸோ ஏழு உறுப்புகளுமே நமக்கு என்னது சரியாக இருக்குது. அப்போ 1 = 2 என்பது சரிபார்க்கப்பட்டது. ஏன்னா சரிபார்க்க தானே கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. ஸோ ரெண்டுமே என்னது நமக்கு ஈக்குவலாக வந்துருச்சு. அடுத்தது ஃபோர்த்து சம், ஏங்கிற கணத்துக்குற உறுப்புகள் என்னது -11√2√5 7. அடுத்து பிங்கிற கணத்துக்குள்ள உறுப்பு √3√5 6 13. அடுத்து சிங்கிற கணத்தில் இருக்கிறது என்னது √2√3√5 9 ஆகியவற்றுக்கு கணங்களின் வெட்டுக்கான சேர்ப்பு பண்பினை சரிபார்க்க. ஸோ சேர்ப்பு பண்பில் நமக்கு வெட்டுக்குரிய ஃபார்முலா என்னது, ஏ வெட்டு பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ வெட்டு பி வெட்டு சி. இந்த ஃபார்முலா நமக்கு எதில் இருக்கும், சேர்ப்பு பண்பில் இருக்கும். இன்னொன்று பாருங்கள், இந்த ஃபார்முலாவில் எல்லாமே என்ன இருக்குது, நமக்கு வெட்டு இருக்குது. ஸோ அதுதான் நம்ம சம்மில் என்ன கேட்டிருக்காங்க வெட்டுக்கான சேர்ப்பு பண்பினை சரிபார்க்க. அப்போ என்ன அர்த்தம், சேர்ப்பு பண்பில் இருக்கிற வெட்டுக்குரிய ஃபார்முலாவை எடுத்து நம்ம சரிபார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்க போகிறோம், பி வெட்டு சி. ஸோ பிலேயும் சிலேயும் எது பொதுவாக இருக்குது, இங்கே √3 இருக்குது, இங்கேயும் √3 இருக்குது. இப்போ √3 இங்கே √5 இருக்குது, இங்கேயும் √5 இருக்குது, இப்போ √5. ஸோ அந்த ரெண்டு உறுப்பு தான் நமக்கு என்னது பொதுவாக இருக்குது. அடுத்தது ஏ வெட்டு பி வெட்டு சி. இப்போ இதோட நம்ம என்ன செய்யணும், ஏங்கிற கணத்தில் இருக்க உறுப்புகளை பொதுவாக இருக்கான்னு பார்க்கணும், -11√2√5 7. ஸோ இப்போ பாருங்கள் இங்கே வந்து √3 இருக்குது, ஆனால் இங்கே இல்லை, அப்போ இது வராது. இங்கே √5 இருக்குது, இங்கே √5 இருக்குது, அப்போ இங்கே √5. ஆனால் ஏங்கிற உறுப்பில் என்ன இருக்குது, -11√2 7. இது எல்லாமே வந்து என்னது பி வெட்டு சியில் இல்லை.
அப்போ என்னது, பொதுவாக நமக்கு என்ன இருக்குது, ரூட் அஞ்சு மட்டும்தான் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் ஒன். அடுத்து வந்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுத போகிறோம், ஏ வெட்டு பி. ஸோ ஏலேயும் பிலேயும் பொதுவாக நமக்கு என்ன இருக்குது, இங்கே ரூட் அஞ்சு இருக்குது, இங்கேயும் ரூட் அஞ்சு இருக்குது. இப்போ ரூட் அஞ்சு. அடுத்து வேறு எந்த ஊருக்குமே பொதுவாக இல்லை, -11 √2 7. அப்போ இது ஒன்று தான் பொதுவாக இருக்குது. ஸோ இதோட நம்ம என்ன செய்யணும், ஏ வெட்டு பி வெட்டு சி, ஏ வெட்டு பி வெட்டு சி கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ வெட்டு பியோட வெட்டு சிங்கிற கணத்தில் இருக்க உறுப்புகள் √2 √3 √5 9. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே √5 இருக்குது, இங்கேயும் √5 இருக்குது. அப்போ ஒரு உறுப்பு தான் நமக்கு என்னது பொதுவாக இருக்குது. இப்போ √5 இது வந்து செகண்ட் ஒன். இப்போ ஃபஸ்ட் ஒன்லேயும் √5 தான், செகண்ட் ஒன்லேயும் √5 தான். இப்போ 1 = என்னது 2. அடுத்து ஃபிஃப்த்து சம். ஸோ ஏங்கிற கணத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, இந்த எக்ஸு தான் நமக்கு என்னது உறுப்புகள். அப்போ இந்த எக்ஸ் எப்படி இருக்கான், 2 பவர் n இருக்கான். என் வந்து நமக்கு என்னது ஹோல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோல் நம்பர்னாலே நமக்கு என்னது 0 1 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அது எதுலேருந்து இருக்கணும்னா n <N>4 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏங்கிற கணத்தில் நமக்கு எப்படி இருக்கும், அதாவது 4க்கு கம்மியான நம்பராக இருக்கணும். அப்போ 0 1 2 3 4ங்கிற உறுப்பு எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நமக்கு கீழே வந்து ஈக்குவல் டு கொடுக்கல. அப்போ என்ன செய்யணும், நம்ம 0 1 2 3 மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும் எடுத்துக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து நமக்கு எண். ஸோ இது வந்து எண்ணு, ஏன்னா எண் வந்து எப்படி இருக்கணுமா, ஹோல் நம்பரில் இருக்கணும், அதுவும் 4க்கு கம்மியாக இருக்கணும்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, 2 பவர் n கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த எண்ங்கிற உறுப்புகளை என்ன செய்யணும், 2 பவர் மேலே போடணும். இப்போ ஏ ஈக்குவல் டு என்னது 2 பவர் 0 2 பவர் 1. இந்த எண் இருக்கிற உறுப்புகள் இருக்கா 0 1 2 3, இதெல்லாம் என்ன செய்யணும், அந்த 2 பவர் n மேலே போடணும். அடுத்து 2 பவர் 2 2 பவர் 3. ஸோ இப்போ இதுக்கு என்ன வரும், 2 பவர் 0 என்னது 1. ஸோ 2 பவர் 1 வந்து 2. 2 பவர் 2 என்னது 2 × 2 4. 2 பவர் 3 என்னது 2 × 2 × 2 மூணு தடவை 2 பண்ணோம். இப்போ 8. இதான் என்னது ஏன்ற கணத்தில் இருக்கிற உறுப்புகள். அடுத்து பிங்கிற கணத்தில் இருக்க உறுப்புகள் என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 2 = n கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 2 × n. என் வந்து நமக்கு எப்படி இருக்கணுமா, நேச்சுரல் நம்பராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேச்சுரல் நம்பர் என்னது 1 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். எது வரைக்கும் இருக்கணுமா, 4 4க்கு கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன வரும், 1 2 3 4 4 எடுக்கணும், ஏன்னா கீழே வந்து கிரேட்னர் ஈக்குவல் போட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து நமக்கு என்னது எண். ஸோ இந்த என்ன செய்யணும், எண்ணை வந்து இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ பி ஈக்குவல் டு 2 × 1 2 × 1 2 × 2 2 × 3 2 × 4. அப்போ என்ன வரும், 2 4 32 6 4 2 8. ஸோ இதான் என்னது நமக்கு பிங்கிற உறுப்புகள். அடுத்து சி வந்து ஏற்கனவே அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ சி ஈக்குவல் டு என்னது 0 1 2 5 6. என்ன சொல்லியிருக்காங்க, கணங்களின் வெட்டுக்கான சேர்ப்பு பண்பினை சரிபார்க்க. அப்போ என்னது, ஏ வெட்டு பி வெட்டு சி ஈக்குவல் டு என்னது ஏ வெட்டு பி வெட்டு சி. இப்போ நம்ம என்ன செய்யணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கணும். ஸோ பி வெட்டு சி. இப்போ பிலே சிலேயும் பொதுவாக இருக்கிறத எடுத்தது, ஸோ இதானே பி. இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. வேறு இங்கே 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. ஸோ வேறு எந்த உறுப்புமே பாருங்கள் பொதுவாக இல்லை. அடுத்து என்ன பண்ணணும், பி வெட்டு சி, ஏ வெட்டு பி வெட்டு சி. ஸோ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், ஏ வெட்டு பி வெட்டு சி கண்டுபிடிக்கணும். ஏ வெட்டு, இப்போ இந்த பி வெட்டு சியோட என்ன செய்யணும், ஏங்கிற கணத்தில் இருக்க உறுப்புகளை பொதுவாக எழுதணும், 1 2 4 8. ஸோ இதில் பொதுவாக என்ன இருக்குது, 2. இங்கே இங்கேயும் 2 மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே நமக்கு என்னது பொதுவாக இல்லை. அப்போ ஏ வெட்டு பி வெட்டு சி என்னது நமக்கு 2 தான். இதான் என்னது ஃபஸ்ட் ஒன். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுதணும், ஏ வெட்டு பி. ஸோ ஏலே பிலேயும் பொதுவாக என்ன இருக்குன்னு பார்த்து எழுதணும். ஏல பாருங்கள், ஏல வந்து 2 இருக்குது, பிலேயும் 2 இருக்குது. அடுத்து ஏல 4 இருக்குது, பிலேயும் 4 இருக்குது. ஏல 8 இருக்குது, பிலேயும் 8 இருக்குது. ஸோ வேறு எந்த உறுப்புமே பொதுவாக இல்லை. இப்போ 2 4 8. ஸோ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், ஏ வெட்டு பி வெட்டு சி. ஸோ இதோட என்ன செய்யணும், நம்ம வெட்டு சிங்கிற உறுப்பை நம்ம எடுத்து எழுதணும், 0 1 2 5 6. இதில் வந்து இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது.
ஸோ வேறு எந்த ஊருக்குமே பொதுவாக இல்லை. பாருங்கள், 4 8 இங்கே 4 8 இல்லை, இங்கே 0 1 5 6 இருக்குது, இங்கே 0 1 5 6 இல்லை. அப்போ ரெண்டுங்கிற உறுப்பு தான் எனக்கு பொதுவாக இருக்குது. இதுதான் செகண்ட் ஒன். ஸோ அப்போ நமக்கு ஃபஸ்ட் ஒன்னும் செகண்ட் ஒன்றும் ஈக்குவலாக வந்துருச்சு. இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. அப்போ இது என்னது நமக்கு சரிபார்க்கப்பட்டது.